ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது 12th ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே கொஸ்டின், காமன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீடியோவில் நம்ம வந்து டைம் டேபிள் ப்ளஸ் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஐகாலில் ஷோ ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஐகாலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15ஆம் தேதி நமக்கு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரியா? 6th 10th வரைக்கும் 15ஆம் தேதி நமக்கு எந்த வித எக்ஸாமும் கிடையாது. 11th 12th வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி. 16ஆம் தேதி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6th 10th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 11th 12th இங்கிலீஷ் நான் 19ஆம் தேதி யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 6th 10th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாங்குவேஜ். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி வைக்கிறாங்க மேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எக்ஸாம் காமர்ஸ். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 6th 10th வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 11th 12th கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி. 21ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 6th 10th வரைக்கும் மேக்ஸ் எக்ஸாமு. 11th 12th ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ். 22ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th 10th வரைக்கும் சயின்ஸ் எக்ஸாமு. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எக்ஸாமாக இருக்குது, சரியா? 22ஆம் தேதி. 23ஆம் தேதியோட நமக்கு எக்ஸாம் முடியுது. 6th 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸு. 11th 12th வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ், சரியா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஹாஃப்லியோட டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் நோட் பண்ணிங்க. அதாவது எக்ஸாம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 6th 8th ஒரே டைமிங்கு. 7th 9th 11th இவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர்நூன், சரியா? அதாவது 6th 8th 10th 12th வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்து டைமிங். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th 9th 11th வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து எக்ஸாம், சரியா? இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதாவது சிலபஸ் வந்து பார்க்கும்போது 12th மேக்ஸுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். 12th மேக்ஸுக்கு டிசம்பர் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10th சாப்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, சரியா? 10th சாப்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறையா ஸ்கூலில் ஃபுல் போர்ஷன் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபுல் போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபுல் போர்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். அதனால் உங்கள் ஸ்கூலில் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து 12th மேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, சரியா? மற்ற சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் ஸ்டாஃப்ட என்ன பண்ணுங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. அதனால் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.